ஏ எஸ்டிஸ் பிக் த்ரீ இனிமேல ஒன் பீஸ் நருட்டோக்கு போட இருக்க ப்ளீச்சோட ஃபுல் ஸ்டோரி என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளீச்சோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இச்சிகோ குரசக்கின்ற ஒரு டீனேஜ் பையனுக்கு வந்து கோஸ்ட்டை பார்க்கறதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்குது. அவன் லைஃப் வந்து ஒரு ட்ராமேட்டிக்காக மாறுது. எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிடென்டெல்லாம் அவன் வந்து சோல் ரீப்பரோட பவரை வந்து அக்வேர் பண்ணதுக்கப்புறம். சோல் ரீப்பரை வந்து நம்ம கிரிம் ரீப்பர்னு சொல்லலாம். சோல் ரீப்பர் வந்து ஒரு செலஸ்டியல் பீயிங். அது வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன்ஸை வந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ்லேருந்து டிஃபெண்ட் பண்ணி, அப்புறம் டிபார்ட்டட் சோல்ஸ்லாம் இருக்குங்க, உடம்பை விட்டு உயிர் போன மாதிரி ஆன்மா வெளியே போயிருக்குங்க, அந்த சோல்ஸ் எல்லாத்தையுமே கைட் பண்ணி ஆஃப்டர் லைஃப்க்கு திரும்ப கூட்டிகிட்டு வர முடியும் சோல் ரீப்பரில். இச்சிகோ வந்து இந்த சோல் ரீப்பரோட வேலையை ஸ்டார்டிங்கில் ஏனோதானு ஆரம்பிச்சிடும். இந்த சீரீஸில் வந்து சோல் சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு செலஸ்டியல் பீயிங்ஸ்க்கான ஒரு இடம். அதே மாதிரி கோட்டை 13 ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இது எதுக்கான இடம்னு கேட்டிங்கன்னா, பவர்ஃபுல்லான சோல் ரீப்பர்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் இது. இச்சிகோ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நிறையா த்ரெட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவான். அதே மாதிரி நிறையா ஸ்பிரிட்ஸ் இருக்கும், அதை வந்து ஹாலோஸ்னு சொல்லுவாங்க. இந்த சீரீஸோட சென்ட்ரல் ஆர்க்னு பார்த்தீங்கன்னா, ருக்கியான்ற ஒரு சோல் ரீப்பரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லீகலாக அவரோட பவரை வந்து இச்சிகோக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால. அதனால தான் இச்சிகோக்கு வந்து சோல் ரீப்பரோட பவர் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இச்சிகோ என்ன பண்ணுறான், ருக்கியா மேலே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்னால சோல் சொசைட்டிக்குள்ளே போய் அவளை காப்பாற்றுறான் எக்ஸிக்யூஷன்லேருந்து தடுத்து. இந்த ஆர்க்கில் வந்து நிறைய இன்டென்ஸான பேட்டில்ஸ் இருக்கும். அதே மாதிரி சோல் சொசைட்டியோட ஹிஸ்ட்ரியை வந்து நிறையா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. சினிஸ்டரோட ஆம்பிஷன் என்ன, எய்ஸ் என்ன, யார், இந்த மாதிரி நிறையா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக அந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா, இச்சிகோ வந்து அவனோட ஓன் சோல் ரீப்பர் பவரை வந்து மாஸ்டர் பண்ணிவிடுவான். அதே மாதிரி குவின்சியோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து அவன் லேர்ன் பண்ணுறான். குயின்சி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரூப் ஆஃப் ஹியூமன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து யூனிக்கான ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி மிஸ்டீரியஸான சோல் கிங்கோட எக்ஸிஸ்டன்ஸுமே இருக்கும். இந்த சீரீஸில் வந்து ஐடென்டிட்டி, அப்புறம் சாக்ரிஃபைஸ், அதே மாதிரி சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸ்லாம் வச்சுருக்கிறதுக்கான கான்சிக்வன்சஸ், இது எல்லாத்த பற்றியுமே காட்டியிருப்பாங்க. ஆக்ஷன் பேக்டான பேட்டில்ஸ், அதே மாதிரி பிளாட் ட்விஸ்ட்டு, கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே செம்மையாக இருக்கும். பிக் த்ரீயில் ஒன் பீஸ் நருட்டோ மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடான சீரீஸ்னு கூட சொல்லலாம். இச்சிகோ வந்து இந்த ஸ்டோரியில் நிறையா கவர் பண்ணப்பட்ட மிஸ்டரிஸை வந்து கண்டுபிடிப்பான். இந்த சீரீஸோட ஃபைனலில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ப்ளீச்சோட எண்டிங்கில் வந்து ஃபைனல் பேட்டிலில் வந்து இச்சிகோ என்ன பண்ணுவான், அவனோட சோல் ரீப்பர் பவர் எல்லாத்தையுமே இழந்துருவான். இந்த ஸ்டோரி வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டாகி கேரக்டர்ஸ் எல்லாமே அவனோட நார்மல் லைஃப் ஆள்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. இச்சிகோ வந்து இப்போ ஒரு மனுஷனாக மாறிட்டான். அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவனோட ஓன் பாத்தை வந்து அவன் சூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓவராலாக ப்ளீச் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் சீரீஸ். இந்த சீரீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, வார்ஃபேரு, அதே மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக பவர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே பேசியிருப்பாங்க. உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் சீரீஸ் பிடிக்கும், காடு, டீமன், டெவில், அப்புறம் ஷினிகாமி இந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா, இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ளீச் பார்த்துருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு ப்ளீச் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் பை ஸ்டில்தமிழ்.